சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சர்வே ஜீவாஹ பங்கஜஜா சமமதி ஹ்ருத்யாஹ சர்வேஷஸ்யேத்யத்யஜதாமதி விவரிஷ்யன் சர்வைஷ்லாக்யம் வீரரகுத்வஹ குருவரியம் சம்சேவேதம் ஸ்ரீமதுராந்தகபுரபாக்யம். இதனுடைய அர்த்தம், எல்லா ஜீவர்களும் திருமகளோடு கூட திருமகள் போலவே எம்பெருமானுக்கு அன்பர்கள் என்பதை இன்று விவரிக்கப் போகிறேன். அதற்கு முன் எல்லாரும் கொண்டாடுகிற ஸ்ரீ மதுராந்தகம் வீரராகவாச்சாரியர் என்கிற குருவரியரை சேவிக்கிறேன் என்பது. இந்த ஸ்லோகத்திலே இரண்டு விசேஷங்கள். ஒன்று, எல்லா பாதங்களும் ச என்ற ஒரே எழுத்திலே தொடங்குவதாலே வந்த பாதானுப்ராசம். சர்வே சர்வேஷஹ சர்வைஹி சம்சேவே என்ற பதங்கள் பாதங்களின் ஆரம்பத்திலே இருப்பதாலே. இரண்டாவது, பங்கஜயா சமம் என்கிற இடத்திலே சமம் என்கிற பதம் இரண்டு அர்த்தங்களிலே வந்திருக்கிறது. பங்கஜயா சமம் என்றால் பங்கஜையோடு கூட என்று ஒரு அர்த்தம், திருவோடு என்று இன்றைய விஷயத்தை குறிக்கும். இன்னொன்று, பங்கஜயா சமம் என்றால் சமம் யதா ததா என்று பண்ணி பங்கஜைக்கு சமமாக என்று அர்த்தமாகும். திருவுக்கு திருவுக்கு ஏர் உயிர், ஏர் என்றால் சமமான என்ற அர்த்தம். இன்றைக்கே சொல்ல போகிற இன்னொரு அர்த்தத்தையும் குறிக்கும். இப்படி அனுப்பிராசம் என்கிற சொல்லணியோடு ஸ்லேச என்கிற இன்னொரு அலங்காரமும் கலந்து கொண்டு விட்டபடியாலே இந்த ஸ்லோகம் அந்த சுவாமியை உகப்பிக்கும். அடுத்து ஹயக்ரீப வந்தனம். திசந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசரஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அம்ருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதனுடைய தமிழ் வடிவம், ஹயக்ரிவரே உம் தயவழி விழிகள் வியத்தகு பேச்சை பயக்க எனக்கு என்று. இதிலே இருக்கிற ஒவ்வொன்றுமே மூல ஸ்லோகத்தினுடைய அனுவாதமாக இருக்கும். உம் என்பது தே என்பதன் மொழிபெயர்ப்பு, தயை வழி என்பது தயானுசராக என்பதன், விழிகள் என்பது கட்டாட்சாக என்பதன், பேச்சு என்பது சரஸ்வதீன் என்பதன் அனுவாதம், பயக்கா என்பது திஷந்து என்பதன் அனுவாதம், எனக்கு என்பது மே என்பதன் அனுவாதம். ஹஜக்ரிவரே உம் தஜவழி விழிகள் வியத்தகு பேச்சை பயக்க எனக்கு என்று ஹஜக்ரீவ வந்தனம் பண்ணிவிட்டு இன்றைய உபன்யாசத்தை ஆரம்பிப்போம். இதனுடைய தலைப்பு திருவோடேருயிரெல்லாம் என்பது. திருவோடு ஓருயிரெல்லாம் என்கிற பாடபேதமும் இருக்கிறது. முதலிலே ஏர் உயிர் என்கிற பாடத்தை எடுத்துக்கொள்வோம். திருவோடு திருமகளோடு பதவுரை பார்க்கிறோம். ஏர் ஒத்திருக்கிற உயிர்கள் ஜீவாத்மாக்கள் எல்லாம் எல்லாரையும் என்று அர்த்தமாகும். திருமகள் இருக்கிறாளே பிராட்டி மகாலட்சுமி, அவளுக்கு சமமாக
நம் போன்ற எல்லா ஜீவாத்மாக்களும் இருப்பதாக பகவானுடைய நோக்கு என்று இதுக்கு கருத்து. பகவான் நம்மையெல்லாம் திருமகளுக்கு சமமாக கருதுகிறான் என்று தாத்பரியம். எந்தெந்த விதங்களிலே திருமகளைப் போல நம்மையும் அவன் நடத்துகிறான் என்றால், மூன்று கருத்துகளை இன்று கேட்கப் போகிறோம். ஒன்று, திருமகளையும் நம்மையும் தன்னுடைய திருமேனியிலே மார்பகத்திலே வைத்துக் கொள்ளுகிறான். பெரிய பிராட்டியினுடைய திருவடி கீழே ஜீவர்களுக்கு இடம். இரண்டாவது, திருமகளிடம் போலவே நம்பாலும் கூட அளவற்ற அன்பு செலுத்துகிறான். மூன்றாவது, திருமகளுக்கு போலவே நமக்கும் தன் திருவடியை தருகிறான். இந்த மூன்றையும் வெகு சுருக்கமாக இப்போது விளக்கி கேட்கப் போகிறோம். உபன்யாசத்தின் முதல் பகுதியிலே இந்த மூன்றின் விளக்கங்கள். திருமகளை அவன் தனது மார்பிலே அணிகலனாக தரிப்பது தெரிந்த விஷயம். நம்மையுமா அப்படி மார்பிலே அணிகலனாக தரிக்கிறான் என்று கேட்டால், ஆமாம். திருவுடன் வந்த செழுமணி போல் திருமால் இதயம் மறுவிடமென்ன மலரடி சூடும் வகை பெருநாம் என்கிற தேசிக பிரபந்த பாசரத்தில் இது ஸ்பஷ்டம். திருவுடன் பெரிய பிராட்டியாரோடு கூட வந்த உதித்த எழுந்து வந்த செழுமணி போல் கௌஸ்துபரத்னம் போலே, கௌஸ்துபரத்னம் மகாலட்சுமியோடு கூட பார்க்கடலிலிருந்து உதித்தது, அதனாலே அது திருவுடன் வந்த செழுமணி. திருமால் பகவான் விஷ்ணு இதயம் தன்னுடைய ஹிருதயஸ்தானமான மார்பை மறுவிடம் மறுவுகிற இடம் விரும்பி பொருந்துகிற இடம் வசிக்கிற இடம் என்ன என்று சொல்லும்படியாக அந்த வந்த செழுமணிக்கு திருவுடன் கூட திருமால் தன் இதயத்திலே இடம் கொடுத்தாற் போல நமக்கும் கூட அது மறுவிடம் வாசஸ்தானம் என்று சொல்லும்படியாக வகை பெறுகின்ற நாம் திருவையும் அந்த மணியையும் திருமால் தன் ஹிருதயத்திலே தரிக்கிறானே, அதுபோல நமக்கும் அதே திருமால் அவருடைய ஹிருதயத்திலேயே மறுவிடம் தருகிறார். அதே திருமார்பே நமக்கும் பிரியமான வாசஸ்தானம் என்னும்படியாக. இதன்படி பெரிய பிராட்டிக்கும் கௌஸ்துபமணிக்கும் எது ஸ்தானமோ அதே வக்ஷஸ்தலம் ஜீவாத்மாக்களான நமக்கும் வசிக்கும் இடம் என்று தெரிகிறது. அது எப்படி பெருமாள் மார்பிலே ஜீவர்களுடைய வாசம் என்றால், இது இரண்டு விதமாக. ஒன்று, பெருமாளுக்கு ஜீவன் ஹிருதயத்திலே இருக்கிறவன் என்று பல பிரமாண வசனங்கள் சொல்வதாலே ஹிருதயம் என்பது வட்சஸ்தலத்துக்கு சமீபத்திலே இருக்கிறபடியாலே கவுனமாக மார்பிலே ஜீவன் இருப்பதாக சொல்லுவது. இன்னொன்று, கௌஸ்துபம் என்கிற மணியே கூட ஜீவாத்மாக்களின் அபிமான தேவதையாகிறபடியாலே அந்த ரூபத்திலே ஜீவர்கள் மார்பிலே இருக்கிறார்கள் என்பது. புருடன் மணிவரமாக என்ற இடத்திலே அஸ்திரபூஷண அத்தியாயத்திலே புருஷன் என்கிற ஜீவாத்மா மணிவரம் என்கிற கௌஸ்துபமாக ஆகி பெருமாளுடைய சரீரத்திலே இருப்பதாக விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. இப்படி ஜீவர்கள் இரண்டு விதமாக மார்பிலே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்காக
ரகசியத்ரய சாரத்திலே சில சூக்திகளை கேட்போம். இது உபோத்காத அதிகாரத்திலே ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துபஸ்தாதீயனாய்கொண்டு ஹிருதயங்கமனாய் சாஸ்திரங்களிலே பிரதிபன்னனாயிருக்கும் ஜீவாத்மா. இதனுடைய அர்த்தம், ஸ்ரீயஸ்பதி இருக்கிறானே திருமகள் கேழ்வன், அவனுக்கு கௌஸ்துபமணியின் இடத்தவனாய் ஹிருதயத்திலே இருக்கிறவன் ஜீவாத்மா என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன என்று அர்த்தம். இதிலே ஹிருதயங்கமன் என்று ஒரு பதம் இருக்கிறது. அந்த பதத்துக்கு மார்பிலே இருக்கிறவன் என்றும் அன்புக்கு உரியவன் என்றும் இரண்டு அர்த்தங்களும் உண்டு. ஸ்தானீயன் என்று ஒரு பதம் இருக்கிறது. கௌஸ்துபஸ்தானத்திலே ஜீவன் இருப்பதாக அதற்கும் உள்கருத்து உண்டு. கௌஸ்துபத்துக்கு எப்படியானால் நிர்மலத்துவம் கல்யாணத்துவம் முதலிய பண்புகள் உண்டோ, அதுபோல ஜீவாத்மாவுக்கும் நிர்மலத்தன்மை மங்களத்தன்மை முதலிய இயல்புகள் இருப்பதாலே கௌஸ்துபம் போல ஜீவாத்மா என்று ஒரு உரை. திருவுடன் வந்த செழுமணி போல் வக பெறுநாம் என்று கௌஸ்துபமே ஜீவாத்மாவின் அபிமானி ஆகையாலே, ஜீவாத்மாவுக்கு தேவதையாகையாலே இவனே கௌஸ்துபம் என்னலாம்படி என்று இன்னொரு உரை. அதாவது இவன் கௌஸ்துபம் போல இருப்பவன், இவன் கௌஸ்துபமாக இருப்பவன் என்று ஜீவாத்மாவுக்கு இரண்டுமே பொருந்தும். இதே கருத்தை ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகத்தாலும் தெரிவிக்கிறார். மணிவர இவ சௌரே நித்ய ஹிருத்யோபி ஜீவஹ என்று. இதன் அர்த்தம், மணிவரம் இருக்கிறதே கௌஸ்துபம், அதுபோல ஜீவாத்மா எப்போதும் பெருமாளுக்கு ஹிருத்யன் என்று. ஹிருத்யன் என்றால் என்ன அர்த்தம்? மார்பிலே இருக்கிறவன் என்று ஒரு அர்த்தம், பிரியதமன் என்று இன்னொரு அர்த்தம். கௌஸ்துபம் மார்பிலே இருப்பதாலே ஹிருத்யம் ஆனா போலே ஜீவாத்மா பிரியதமனானதாலே ஹிருத்யன் என்று இரண்டுக்கும் ஒப்புமை ஒரே பதத்தால் சொல்ல முடிகிறது என்று. அங்கே வியாக்கியானம், அபிமான் அபேத உபகாரத்தாலே வக்ஷோகதத்துவம் சொன்னாலும் குறையில்லை என்று. அதாவது ஜீவாத்மாக்களின் அபிமானி தேவதையான கௌஸ்துபம் என்பது மார்பிலே இருக்கிறபடியாலே ஜீவனே மார்பிலே இருப்பதாக சொல்வதும் யுக்தம்தான். இதுவரை திருவோடேருயிரல்லாமேந்தி என்ற விடத்திலே திருமகளை ஏந்துகிற அதே திருமார்பிலே அவளோடு கூடவே சமமாக ஜீவாத்மாக்களையெல்லாம் ஏந்தி என்ற ஒரு அர்த்தத்தை கேட்டோம். அடுத்து இரண்டாவதாக, திருமகளோடு ஒத்திருக்கிற ஜீவாத்மா என்பதற்கு இட ஒப்புமை தவிர இன்னொரு ஒப்புமையையும் கேட்கப் போகிறோம். அதென்னவென்றால், பகவானுக்கு திருமகள் எப்படி அன்புக்குரியவளோ அதேபோல ஜீவாத்மாக்களும் அன்புக்கு உரியவர்கள் என்பது இந்த இரண்டாவது ஒப்புமை. இதை இவ்வளவு ஸ்பஷ்டமாக நமக்கு முதன் முதலிலே போதித்தவர் நம்மாழ்வார். அவருடைய திருவாய் மொழியிலே இந்த பாசுரம் இருக்கிறது. நமக்கும் பூவின் மிசை நங்கைக்கும் அன்பன், ஞாலத்தார் தமக்கும் வானத்தவர்க்கும் பெருமானை என்று. இதனுடைய அர்த்தம், நமக்கும் ஜீவாத்மாக்களாய் ஆசிரிதர்களான நமக்கும்
பூவின் மிஷை நங்கைக்கும் மலர் மகளான திருமகளுக்கும் அன்பன் பிரீத்தி காட்டுகிறவன் பெருமாள். அவன் ஞாலத்தார் தமக்கும் இந்த பூலோகத்திலே இருக்கிறவர்களுக்கும் வானத்தவர்க்கும் நித்திய சூரிகளுக்கும் பெருமான் சுவாமியானவன், அவன் சர்வஸ்வாமி. இந்த பாசுரத்திலே நமக்கும் பூவின்மிசை நங்கைக்கும் என்று நம்மையும் திருமகளையும் ஒரே கோட்டியிலே வைத்து பெருமாளுடைய அன்புக்கு பாத்திரமாக ஒருங்கிணைத்து கூறுகிறார். இன்னும் கேட்டால் நமக்கும் என்பதை முதலிலும் பூவின் மிஷை நங்கைக்கும் என்பதை அடுத்ததாகவும் கூறி இருசாராருக்கும் அன்பன் என்கிறார். இங்கு பிள்ளானுடைய வியாக்கியானம் இப்படி இருக்கிறது. இன்று தன் திருவடிகளை ஆசிரயித்த நாமும் பெரிய பிராட்டியாருமானால் பெரிய பிராட்டியார் பக்கலில் காட்டிலும் நம் பக்கல் வியாமுக்தனாய் என்று. இதனுடைய அர்த்தம் இன்று என்பதனாலே இவ்வளவு தாமதம் பண்ணி நேற்று வரை இல்லாமல் இன்றைக்கு, நேற்று வரை விலகி இருந்து விட்டு இன்று வந்து திருவடிகளை ஆசிரியித்த நாம் எங்கே, ஒரு கண நேரமும் பிரியாமல் திருவடிகளிலே பணிபுரிந்து கொண்டிருக்கும் மகாலட்சுமி எங்கே, இன்று தன் திருவடிகளை ஆசிரியித்த நாமும் பெரிய பிராட்டியாருமானால். இப்படி ஒப்பிடும் பொழுது அவளிடம் காட்டுகிற பரிவை நம்மிடம் காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கலாமோ என்று நம்மில் பலர் நினைக்கலாமானாலும் அவன் திருவுள்ளம் வேறு மாதிரி இருக்கிறதாம். பெரிய பிராட்டியார் பக்கலில் காட்டிலும் நம் பக்கல் யாமுக்தனாய். அவளிடம் காட்டுகிற அன்பை விட நம்மிடம் அதிகமாக அன்பு காட்டுகிறானாம். இப்படி பிள்ளான் அருளுவதற்கு மூலமாக திருவாய்மொழியிலே அதிகமாக என்று எந்த பதத்தையும் காணோமே என்று நாம் குழம்பினால், அதற்கு உரையான பிற்காலத்து உரையான 24,000 படியிலே சாக்ஷாத் சுவாமி இதை இப்படி விளக்குகிறார். நமக்கும் என்று முற்பட நிர்தேசிக்கையாலே பூவின் மிஷை நங்கையிற்காட்டில் நம் பக்கல் அவனுக்கு ஆதராதிசயம் ஜோதிதம் ஆகிறது என்று கருத்து. இதனுடைய அர்த்தம் முற்பட நிர்தேசிக்கையாலே இரண்டு பேரை சொல்லும் பொழுது நாம் என்று ஒரு சாராரும் பூவின் மிசை நங்கை என்று ஒருத்தியும் இரண்டு பேரை சொல்லும் பொழுது முதலிலே நமக்கும் என்று பிரதம நிர்தேசம் பண்ணுவதாலே அவளை காட்டிலும் நம் பக்கல் அவனுக்கு ஆதர அதிசயம் என்றால் அதிகப்படியான ஆதரவு, தியோதிதம் என்றால் குறிப்பிடப்படுகிறது சூச்சிக்கப்படுகிறது என்று கருத்து. அவளிடம் ஏற்படுவதை விட நம்மிடம் பெருமாளுக்கு அதிகம் ஆதரவு என்பது மூலத்திலே எங்கே சூச்சிக்கப்படுகிறது என்று கேட்டால், நமக்கும் என்ற பதத்தை ஆழ்வார் முதலிலே இட்டதாலே இது தெரிகிறது என்று இவருடைய விளக்கம். இதெல்லாம் அதிவாதம் என்று சில பேர் நினைக்கலாம். லக்ஷ்மியிடம் காட்டிலும் தகுதி குறைந்த நம்மிடமா பகவானுக்கு அதிக அன்பு ஏற்படும்? திருவோடே ருயிர் என்றால் இந்த வகையாலே இருவரையும் சமமாக கூறுவதாக ஆகுமே, அது கூட மிகையல்லவா என்று தோன்றும். மிகை அன்று நம்பலாம் என்பதை
24,000 படி உரையிலே இவ்வாறு விளக்குகிறார். த்வயி கிஞ்சித் சமாபன்னே கிங் கார்யம் சீதயா மம இத்யாதிகள் இங்கே அபிப்ரேதங்கள் என்று. வால்மீகி ராமாயணத்திலே ஒரு நிகழ்ச்சி, இலங்கையிலே ராம ராவண யுத்தம் தொடங்குவதற்கு முன்பாக சுக்ரீவன் சாகசமாக யாருமே எதிர்பார்க்காத வேளையிலே ஒரே பாய்ச்சலாக உபரிகையிலே நின்று கொண்டிருக்கிற ராவணன் மீது பாய்ந்து மல்லுக்கு போனார். தெய்வாதீனமாக சிறிது நீரும் கொஞ்ச காலம் விறு விறுவென்று யுத்தம் பண்ணிய பின் ஒரே பாய்ச்சலிலே திரும்பியும் வந்து விடுகிறான். அப்போது அந்த சுக்ரீவனின் துணிச்சல் காரியத்தை ஆமோதிக்காத ராமர் இந்த வாக்கியத்தை கூறுகிறார். நண்பனே, உனக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் எனக்கு சீதையால் ஆவது என்ன? இந்த உரையாடலிலே ராமர் சீதையை காட்டிலும் சுக்ரீவனிடம் அதிக அன்பு வைத்திருப்பதாக வெளிப்படையாக கூறுகிறாரே. எந்த சீதையினுடைய பிரிவு ஆற்றாமல் அழுது புலம்பி சுக்ரீவனின் உதவியை நாடி அணைகட்டி அற்புதம் நிகழ்த்தி அமர்க்களத்திலே நிற்கிறாரோ அந்த சீதையை விடவா நேற்று நண்பனான குரங்கு சுக்ரீவன் ராமனுக்கு அதிகம் அன்பன் என்று நாம் குறுக்கு கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இறைவனின் இதயம் நம் கணிப்புப்படி இருக்கிறதா என்ன? இந்த நிகழ்ச்சியை மனத்தில் இருத்தினால் திருமகளுக்கு சமமாக எல்லா ஆஸ்ரித தீவாத்மாக்களையும் எம்பெருமான் கருதுகிறான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் எல்லோரும் கூட திருவோடு ஏர் உயிர் என்று சொல்லத்தக்கவர்தான். மறுபடியும் ஸ்ரீமத் ராமாயணத்திலே இந்த பிரகரணத்தை கவனித்தால் சுக்ரீவம் சம்பரிஷ்வஜ்ய ராமோ வச்சனமப்ரவீத் என்று இருக்கிறது. சுக்ரீவனை கட்டிக்கொண்டு பரிஷ்வங்கம் பண்ணி பிறகு ராமர் பேசுகிறார், அரவணைத்து கொண்ட பிறகு பேசுகிறார் என்று. என்ன தெரிகிறது? ராமனுக்கு சுக்ரீவனிடம் பிரீத்தி அதிகமாக இருக்கிறது என்று. பேச வந்த விஷயம் அவன் செய்த காரியத்தை கண்டிப்பதுதான். அப்பொழுது கூட பிரீத்திக்கு குறைவில்லை. என்ன பேசுகிறார்? கஷ்டம் கிருதமிதம் வீர சாகசம் சாகச பிரிய என்று ஆரம்பித்து பேசுகிறார். சுக்ரீவனை வீரனே என்றும் துணிச்சலை விரும்புபவனே என்றும் அழைத்துவிட்டு அப்புறம் பேசுகிறார், நீ பண்ணின காரியம் சரியில்லை என்று. ராமருக்கு சுக்ரீவனிடம் இருந்த அன்பு மரியாதை கலந்ததாக இருந்தது என்பது கூட தெரிகிறது. ஆனாலும் இந்த மாதிரி துணிச்சல் காரியம் பண்ணுவதை அவர் ஆமோதிக்கவில்லை. மேலும் சொல்லுகிறார், என்னை கலந்து ஆலோசிக்காமல் துணிச்சலாக பண்ணிவிட்டாயே என்று. அப்படி சொல்லும் போது கூட தன்னை கேட்காமல் போனதை பெரிய குறையாக கருதாமல் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகிவிட்டிருந்தால் அது விபரீதத்திலே விளைந்து விடுவோமே என்ற ஆதங்கம்தான் அவருக்கு மேலோங்கி இருந்ததாக தெரிவிக்கிறார். ராவணன் மகாபலிஷ்டனாக ஆயிற்று,
அவனிடம் தனியா போய் மாட்டிக்கொள்கிற துணிச்சல் இந்த சுக்ரீவனுக்கு வந்தது. சரியா, அந்த சுக்ரீவனோ கூட அந்த மல்யுத்தத்திலே ஒரு நிமிஷ நேரம் தாமதித்திருந்தால் ராவணன் அவனை பிசைந்து விட்டிருப்பான். அந்த விபரீதம் நடப்பதற்கு முன் ஒரே க்ஷணத்திலே திரும்பி பாய்ச்சலாக வந்து விட்டான். நல்ல வேளையாக பிழைத்து கொண்டு விட்டான். அங்கே மாட்டிக்கொண்டு விட்டானே என்ற ஆதங்கம் ராமனுக்கு மேலோங்கி இருப்பதாலே இந்த வார்த்தை வருகிறது. எல்லாவற்றுக்கும் மேலான வார்த்தை த்வயி கிஞ்சித் சமாபன்னே என்கிற வார்த்தை. சுக்ரீவனை இழக்க நேர்ந்தால் தனக்கு சீதையும் வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு தான் சுக்ரீவனுடைய நட்பை மதிப்பதாக கூறுகிற வார்த்தை. அந்த வார்த்தை தற்போது முக்கியமாகிறது. திருவோடு ஏர் உயிராக ராமனுக்கு சுக்ரீவன் ஆகும்போது அதே மாதிரி நாமும் கூட அந்த பகவானுக்கு திருவோடு ஏர் உயிர் ஆகலானே. இதுவரை திருமகளுக்கு மற்ற ஆசிரிதர்கள் ஒத்திருக்க முடியும் என்பதை இரண்டு விதமாக பார்த்தோம். திருமகள் இருக்கும் பட்சஸ்தலத்திலேயே அவர்களுக்கும் இடம் கிடைக்கும் என்பது முதலாவது இட ஒப்புமை. திருமகள் போலவே அவர்களும் பகவானின் அன்புக்கு பாத்திரமாகிறார்கள் என்பது இரண்டாவது ஒப்புமை. இனி அடுத்ததாக மூன்றாவதை பார்க்கப் போகிறோம். திருமகளுக்கு போலவே அவர்களுக்கும் பகவானுடைய திருவடியிலே பணி புரிகிற கைங்கரியம் பண்ணுகிற வாய்ப்பு கிடைக்கும் என்பது. அவளுக்கு அடி வருடும் வாய்ப்பும் நமக்கு அடி சூடும் வாய்ப்பும் கிட்டத்தட்ட ஒன்றானது. மலர் மகள் கைட மலர் போதி சிவந்தன என்று நவமணி மாலையில் சொல்வது போல மலர்மகளுடைய கையாலே வருடி விடுகிறாள் அந்த திருவடியை. லக்ஷ்மி பூம்யோ கரசரசிஜைஹி லாலிதம் ரங்கபர்த்துஹு என்று பகவத் ஞான சோபானத்திலே திருவடியை வர்ணிப்பது போல ஸ்ரீதேவியும் பூதேவியும் தங்கள் கை தாமரைகளாலே இந்த திருவடியை லாலனம் பண்ணுகிறார்கள். கேசம்பியை கால் பிடிப்பாள் என்னும் இப்பேரனக்கருள் கண்டாய் என்று நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் வேண்டுவது போலே பகவானுடைய கால் வருடுவது என்பது மகாபாக்யம். அது புருஷார்த்தம். இப்படி நாச்சியார்களுக்கு கிடைக்கும் பாக்யம் போலே நமக்கும் மலரடி சூடும் வகை பெறுநாம் என்று தேசிக பிரபந்தத்திலே சொன்னது போலே பாதம் தரிக்கிற பேரு கிடைக்கும். இவ்வாறாக இடத்தில் ஒப்புமை, அன்பில் ஒப்புமை, பலனில் ஒப்புமை என்று மூன்றும் இருப்பதாலே திருவோடு ஏர் உயிர் என்றது சரியாயிற்று. இந்த மூன்றுள்ளே முதல் இரண்டையும் மும்மணிக்கோவையின் இந்த வரியே கூட தெரிவிக்கிறது. எப்படி என்றால் திருவோடு உயிரெல்லாம் ஏந்தி என்றால் திருவை ஏந்தின மார்பிலேயே அவளோடு கூடவே ஜீவர்களையும் ஏந்தி என்று ஸ்தான சாமியம் தெரிவிக்கப்பட்டது. அந்த பெட்டியோடு இந்த பையையும் வை என்றால் இரண்டையும் ஒரே இடத்திலே வை என்றுதானே அர்த்தம். அதுபோல திருவோடு உயிரை ஏந்தினார் என்றால்
உயிர் எல்லாவற்றையும் திருமகள் இருக்கும் அதே ஒரே இடத்திலே வைத்து ஏந்தினார் என்ற தாத்பரியம் கிடைக்கிறது. அடுத்ததாக, திருவை ஏந்தி இன்புற்றவர் உயிரையும் ஏந்தி இன்புற்றார் என்றால், உயிர்களிடம் அதிக அன்பு கொண்டார் என்கிறதும் தெரிகிறது. இதுவரை திருவோடு எவ்வகைகளில் ஒத்தவர்கள் ஜீவாத்மாக்கள் என்பதை கேட்டு புரிந்து கொண்டோம். திருவும் ஒரு ஜீவாத்மா தான் என்று நம்மிலே சில பேருடைய கொள்கை தேசிக சம்பிரதாயம் அப்படி கிடையாது. திருவும் ஜீவாத்மாதான் என்பது இங்கேயும் சரிப்படாது. திருவை ஒத்தவர்கள் ஜீவர்கள் என்று கூறி அவர்கள் கூட ஒரே இடத்தில் இருப்பவர்கள், பகவானுக்கு ஒரே மாதிரி இன்பம் பயப்பவர்கள் என்றும் கூறியதாலே இருவரும் வெவ்வேறு என்று தெரிகிறது. சாம்யமே பேதத்தை தெரிவிக்கும் என்று ஒரு கருத்து சாஸ்திரஜர்களிடையே இருக்கிறது. இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி சூத்திரங்களிலே சாம்யம் கண்டோத்தமாகையால் முக்ததசையில் ஐக்கியம் கிடையாது என்றொரு வாதம் கூட தேசிகன் முன்வைத்திருக்கிறார். வேறு ஒரு விசாரத்திலே, மோட்சம் பெறுகிறவன் பெருமாளாகவே ஆகிறானா, பெருமாள் போல் மட்டும் ஆகிறானா என்று கேட்டால், வேதத்திலும் ஸ்மிருதிகளிலும் சூத்திரங்களிலேயும் பெருமாள் போல் ஆகிறான் என்று வெளிப்படையாக சொல்லியிருப்பதாலே போகமாத்திர சாம்யம் என்று சூக்தம் சொல்லுகிறது. அப்படி சாம்யம் சொன்னதினாலேயே ஐக்கியம் இல்லை என்று தெரிந்துவிடுகிறது என்கிறார். அதுபோலத்தான் இங்கேயும் திருமகளோடு ஏர் உயிர் என்று சாம்யம் சொன்னதினாலே திருமகளும் ஒரு ஜீவாத்மா என்று சொல்வதற்கில்லை. இதிலே அது ஸ்பஷ்டமாக சில பேருக்கு புரியாவிட்டாலும் சுவாமி தேசிகனுடைய வேறே கிரந்தங்களிலிருந்து திருவும் உயிரெல்லாமும் வெவ்வேறு வகுப்பினர் என்பதை அறிந்து இங்கே மும்மணி கோவையிலே நினைவு கொள்ள வேண்டும். லக்ஷ்மி ஈஸ்வர கோட்டியை சேர்ந்தவள், நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள், வகுப்பே வெவ்வேறு. திருவோடு ஏர் உயிர் என்பதற்கு இதுவரை நாலு கருத்துக்களை கேட்டோம். மூன்று விதத்திலே சாம்யமும் நாலாவது கருத்தாக அந்த சாம்யமே பிராட்டியானவள் ஜீவாத்மா அல்லள் என்பதை தெரிவிப்பதையும், ஏர் என்ற பதத்துக்கு ஒத்திருக்கிற என்ற அர்த்தம் வியாக்கியானத்திலே இருக்கிறது, அகராதியிலேயும் இருக்கிறது, ஆனாலும் நமக்கு சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் அந்த அர்த்தம் எப்படி என்கிற சந்தேகம் நமக்கு ஏன் எழுகிறது என்றால், தற்கால தமிழிலே அப்படி வழக்காறு இல்லாததாலே. தற்கால தமிழிலே ஒத்திருப்பது என்பதற்கு எத்தனையோ பதங்கள் வழக்காற்றிலே இருக்கின்றன. ஏர் என்பதற்கு உழவனுடைய படைக்கலம் என்ற அர்த்தம் மட்டும்தான் வழக்காற்றிலே இருக்கிறது. ஆகையாலே நவநீதம் சுவாமியினுடைய பத உரையிலே இந்த அர்த்தம் இருந்தாலும் மற்ற உரைகளிலே இதை சொல்லாததாலும், மற்ற உரைகளிலே என்ன என்றால் ஏர் என்பதற்கு பதில் ஓர் என்கிற பாதத்தை அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். அதனாலே அகராதிகளிலே இருக்கிற அர்த்தமானாலும் அதை இங்கு சொல்லியாக வேண்டும் என்பதற்கு ஏதாவது ஆழ்வார்களுடைய பிரயோகத்தை காண்பித்தால் சுவாமி தேசிகனும் அதே அர்த்தத்தை தான் சொல்லுகிறார் என்று நாம் ஏற்றுக்கொள்வது எளிதாக இருக்கும். அதற்காக திவ்ய பிரபந்தங்களிலே ஏர் என்பதை எந்த பொருள்களிலே கையாண்டிருக்கிறார்கள் என்று தேடுகிறோம். இரண்டு பொருள்களிலேயும் இருக்கிறது, அதை வைத்து வேடிக்கையெல்லாம் கூட நிகழ்ந்திருக்கிறது.
கூற்றேருருவின் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். யமனை ஒத்த உருவம் என்று சொல்வதற்கு கூற்று ஏர் உரு என்று. இன்னொரு ஆழ்வார், ஏர்விழா என்னை தன்னாக்கி. திருவாய்மொழி நம்மாழ்வார் ஏர்வு என்பதற்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள்? ஒப்பு சாதிருஷ்யம் என்று இங்கே அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள். பகவத் விஷயத்திலே ஏர்விழா என்னை, அதற்கு ஏற்ற தகுதி இல்லாத என்னை தன்னாக்கி திருவாய்மொழியை பாடிக்கொண்டார் என்று. இவ்வாறாக ஆழ்வார்களும் ஏர் என்பதற்கு ஒத்திருக்கிற என்று அர்த்தம் வரும்படி கையாண்டிருப்பதாலும், வேறோர் அர்த்தமான உழவனின் கலப்பை ஏர் என்பது இங்கு அடியோடு பொருந்தாததாலும் நாம் இந்த அர்த்தத்தை ஏற்கிறோம். திருவோடு ஏர் உயிர் என்பதற்கு பெரிய பிராட்டியாரை ஒத்திருக்கிற ஜீவாத்மா என்கிற அர்த்தம். அடுத்தது உபன்யாசத்தினுடைய இரண்டாவது பாகம், பாதபேத விசாரம். சில பதிப்புகளிலே ஏர் உயிர் என்றும் வேறு சில பதிப்புகளிலே ஓர் உயிர் என்றும் பாடம் இருக்கிறது. பழைய தாத்தாச்சாரியர் வியாக்கியானத்திலே ஓர் என்ற பாடத்தை ஆதரித்திருக்கிறார். சேட்டலூர் சுவாமி பதவுரையிலேயும் இதே நிலைதான். ஓர் உயிரெல்லாமேந்தியின்புருதி என்று. அங்கே ஓர் என்றால் என்ன அர்த்தம் எழுதியிருக்கிறார்கள்? ஓர் என்றால் ஒன்றேயான என்ற அர்த்தம் ஒட்டவில்லை. எல்லாம் என்று அடுத்த பதம் நிறையவாக சொல்லுவதாலே ஓர் உயிர் எல்லாம் என்றால் ஒரே ஜீவாத்மாவான எல்லா ஜீவாத்மாக்களும் என்ற அர்த்தம் பொருந்தவில்லை. ஏகப்பட்ட ஜீவாத்மாக்கள் ஒன்றுக்கொன்று ஒப்பாக இருக்கும் போதும் ஒப்பற்ற உயிர்களாக அவற்றை சொல்வதும் கடினம். அந்த அர்த்தமும் ஒட்டவில்லை. அப்படியானால் ஓர் உயிரெல்லாம் என்ற விடத்திலே ஓர் என்றால் என்ன அர்த்தம்? வியாக்கியானத்தை கவனித்தால் ஓர் சங்கல்பிதமானா என்று தாத்தாச்சாரியருடைய உரை. ஓர் சங்கல்பிக்கப்பட்டு சிருஷ்டிக்கப்பட்ட என்று சேத்தலூர் சுவாமியினுடைய உரை. ஓர்தல் என்றால் மனசாலே எண்ணுதல். பகவான் முதலிலே ஓர்ந்தான். அப்படி ஓர்ந்ததாலே ஜீவாத்மாக்கள் தோன்றினார்கள். ஓர்ந்ததாலே தோன்றின உயிர்கள் எல்லாம் ஓர் உயிர் என்று சொல்லப்படுபவர்கள். ஓர்ந்ததை பற்றி உபனிஷத் பல இடங்களிலே தெரிவிக்கிறது. பகவான் மனசிலே சங்கல்பித்து சிருஷ்டி பண்ணினார் என்பதை தைத்திரியத்திலே சோ காமயத பஹுஸ்யாம் பிரஜாயேயேதி சதபோதப்யத சதபஸ்தத்வா இதகும் சர்வமசுஜத என்று இருக்கிறது. படைப்பு நடைபெற்ற விதம் இதன் அர்த்தம் என்ன என்று பார்த்தால், பரமாத்மா முதலிலே விரும்பினான் நானே நிறையவாக ஆவேனாக உண்டாவேனாக என்று. பிறகு அவன் ஆலோசித்தான், ஆலோசித்து இது எல்லாவற்றையும் படைத்தான் என்று இருக்கிறது. இந்த வாக்கியங்களிலே ஆலோசித்தல் என்கிற அர்த்தத்திலே வந்த தபஸ் சதபோ தப் என்று சொன்ன தபஸ் தான் தமிழிலே ஓர்தல் எண்ணப்படுகிறது. சாந்தோக்கிய உபனிஷத்திலும் ததைக்ஷத பஹுஸ்யாம் பிரஜாயேய என்ற வாக்கியத்திலே சொன்ன
ஐக்ஷதா என்ற ஒரு பதம் இருக்கிறது. ஈக்ஷணம் என்கிற ஒரு காரியம் பண்ணினதாக அந்த ஈக்ஷணமும் மனசாலே பண்ணுகிற சங்கல்பம்தான், அதுதான் இங்கே சொன்ன ஓர்தல். ஐதரேயத்திலேயும் ஈக்ஷத லோகான்னு சுருஜா இதி ச இமான் லோகான் அசுஜதா என்று உலக படைப்புக்கு முன்னோடு பண்ணின காரியம் ஈக்ஷணம்தான், அதுதான் சங்கல்பம். பிரஸ்னோபனிஷத்திலேயும் ச ஈக்ஷாம் சக்ரே ச பிராணான் அசுஜதா என்று சிருஷ்டி காலத்திலே ஓறுதல் பண்ணினதாக இருக்கிறது. ஸ்ரீபாஷ்யத்திலே ஈக்ஷத்யதிகரணத்திலே இந்த உபனிஷத் வாக்கியங்களுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. இந்த ஈக்ஷணத்தை பகுபவன சங்கல்பம் என்கிற பதத்தாலே சொல்கிறார் பாஷ்யக்காரர். ஈக்ஷணம் என்பது சங்கல்பம் என்று. இப்படி ஓர்தலால் வந்த உயிரெல்லாம் என்பதை ஓர் உயிரெல்லாம் என்கிறது மும்மணி கோவை. திருவாய்மொழியிலேயும் கருத்தில் தேவும் எல்லா பொருளும் வருத்தித்த மாயப்பிரானை என்பதற்கு சங்கல்பத்தினாலே மனசிலே எண்ணின மாத்திரத்தினாலே தேவர்களையும் சகல பதார்த்தங்களையும் சிருஷ்டித்த மாயம் என்று சப்தார்த்தம் எழுதியிருக்கிறார்கள். இந்த சங்கல்பம்தான் இந்த திருவாய்மொழியிலே கருத்து என்று சொன்னதும் மும்மணி கோவையிலே ஓறுதல் என்று சொன்னதும். ஏரா ஓரா, ஏருயிரா ஓருயிரா, இரண்டு பாடங்கள் இருக்கின்றனவே ஏருயிர் என்றும் ஓருயிர் என்றும். இந்த இரண்டுலே எது மிகவும் ஏற்கத்தக்கது என்பதை இப்பொழுது விசாரிக்கிறோம். ஓருயிர் என்பதை வியாக்கியாதாக்கள் ஆதரித்த அர்த்தம் எழுதியிருப்பதாலும், போன வரியிலே வந்த ஓருயிர்க்கும் இந்த வரியிலே வந்த ஓருயிர்க்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் சொல்ல வேண்டியிருப்பதாலே ஸ்லேஷாலங்கார நயம் கூடுவதாலும், போன வரி என்ன, ஓருயிருலகுக்கென்னு திருவோடு, இந்த வரி ஓருயிரெல்லாமேந்தியின்புருதி, போன வரியிலே ஓருயிர் என்பதற்கு என்ன அர்த்தம், அத்விதீயமான ஆத்மா என்று அர்த்தம் சொன்னோம். இந்த வரியிலே ஓருயிர் என்பதற்கு என்ன அர்த்தம், சங்கல்பித்து சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவாத்மா என்று அர்த்தம். ஓர் என்பதற்கு வெவ்வேறு அர்த்தம் சொன்னோம், அதனாலே ஸ்லேஷாலங்காரம் வந்தது, இலக்கிய நயம் அதிகமாயிற்று. அதனாலே ஓர் என்ற பாடத்தை ஆதரிப்பதற்கு வலுவான காரணம் உண்டு. ஏனென்றால் ஓர் என்ற பதத்தின் இதே இரண்டு மூன்று அர்த்தங்களை வைத்துக் கொண்டு அடுத்தடுத்த வரிகளிலே கையாண்டு ஸ்லேடை வேடிக்கை பண்ணுவது என்பது கூட ஆழ்வார்கள் காட்டிய வழி. அதை தேசிகன் அனுசரித்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இதுக்காக ஆழ்வார் சூக்திகள் சிலவற்றை இப்போது அனுபவிக்க பிராப்தம். இந்த வேடிக்கையை முதன் முதலான ஆழ்வாரே ஆரம்பித்து வைத்து விட்டார். பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியிலேயே ஏர் என்பதற்கு இரண்டு அர்த்தங்களை வைத்துக் கொண்டு பண்ணுகிற வேடிக்கையை ஆரம்பித்து வைத்து விட்டார். உள்ளத்தின் உள்ளான் என்றோர் ஓரடியும் சாடுதைத்த என்று அடுத்தடுத்த வரிகள். முதலில் வருகிற ஓர் என்பதற்கு மனசிலே நினை என்று அர்த்தம். அடுத்த வரியிலே ஓர் என்பதற்கு ஒன்றான என்று அர்த்தம். உள்ளத்தின் உள்ளான் என்று ஓர் என்று நமக்கு கட்டளையிடுகிறார். உன்னுடைய மனசுக்குள்ளேயே இருக்கிறவன் நான் தெரியாமி என்று நீ ஓர் அவனை தியானம் பண்ணு, அவனை எண்ணு. அடுத்த வரியிலே ஓரடியும் சாடுதைத்த
இங்கே பெருமாள் தன்னுடைய ஒரு திருவடியாலே சகடாசுர வதம் பண்ணினார் என்று அடுத்தடுத்த வரிகளிலே இருக்கிற ஓருக்கு வெவ்வேறு அர்த்தங்கள். இது முதல் ஆய்வார் பொய்கை ஆய்வார். இரண்டாவது ஆய்வார் பூதத்தாய்வார். அவர் இரண்டாம் திருவந்தாதியிலே இதே போல வேடிக்கை பண்ணுகிறார். ஓக்கினேன் என்னையும் அங்கு ஓர்ந்து ஓருருவ நல்லை. இங்கேயும் ஓர்ந்து என்பது மனசாலே எண்ணுகிறது. அடுத்த வரியிலே ஓர் என்பதற்கு ஒன்று என்று அர்த்தம். கடைசியான ஆழ்வார் இருக்கிறாரே, காலத்தாலே கடைசியானவர் திருமங்கை ஆழ்வார். அவரும் இந்த வேடிக்கையை பண்ணுகிறார். நின்ற சக்கரத்தான் திருவயிற்றில் நெடுங்காலம் கிடந்ததோரீர் என்னன்றி செய்தாரா எதிலோர் தெய்வத்தை ஏத்துகின்றீர் என்று அடுத்தடுத்த வரிகள். முதல் வரியிலே ஓரீர் என்பதற்கு நீங்கள் என்ன மாட்டீர்கள் என்று அர்த்தம். ஓர்தல் என்றால் எண்ணுதல். அடுத்த வரியிலே ஓர் தெய்வத்தை ஏதில் ஓர் தெய்வத்தை ஏத்துகின்றீர் என்பதற்கு ஓர் தெய்வம் என்றார் எண்ணிக்கையில் ஒன்றான தெய்வம், ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்கள் ஏற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சாடுகிறார். ஓர் என்பதற்கு இரண்டு வெவ்வேறு அர்த்தங்கள் அடுத்தடுத்த வரிகளிலே. பல ஆழ்வார்களும் பண்ணினதை தேசிகரும் பண்ணுவார் அல்லவா, அதனாலே மும்மணி கோவையிலே ஓருயிருலகுக்கென்னு நீ திருவோடு ஓருயிரெல்லாமேந்தியின் உறுதி என்று அடுத்தடுத்த வரிகளிலே ஓர் என்பதற்கு இரண்டு வெவ்வேறு அர்த்தங்களை கையாண்டு வேடிக்கை பண்ணியிருக்கிறார் என்பது தகும். அதனாலே ஓர் என்ற பாடத்தை நாம் ஆதரிப்போம். அதே சமயத்திலே ஏர் என்ற பாடத்தை ஆதரிப்பவர்களை தவறு என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் அந்த பாடத்திலும் சில தகுதிகள் இருக்கின்றன. முதலாவது மோனை அழகு என்பது. இது ஓர் என்ற பாடத்திலே கிடைக்காது, ஏர் என்ற பாடத்திலே மட்டுமே கிடைக்கும். ஏருயிர் எல்லாம் ஏந்தி இன்புறுதி என்னும் போது நாலு பதங்கள் நாலுமே மோனை பெற்றிருக்கின்றன. ஏ என்று ஆரம்பிக்கின்றன. வரியினுடைய பின்பாதி ஏந்தி என்று ஏகாரத்திலே ஆரம்பிப்பதாலே முன்பாதியும் ஏருயிர் என்று அதே ஏகாரத்திலே ஆரம்பித்தால் அழகு வரும், சொல்லழகு. மழையில் எழுந்த மோக்குள் போல் வெய்யம் முதலிய பற்பல வரிகளிலே பளிச்சிடுகிறது மோனை அழகு. அது இந்த வரியிலும் வரட்டுமே என்ற வாதம் கூட தகுந்ததான வாதம்தான். ஆனாலும் மோனை இருக்க வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. இதே பாசுரத்திலே போன வரியிலே அது இல்லை. ஓருயிருலகுக்கு என்னு திருவோடு என்ற இடத்திலே மோனை கிடையாது. ஓருயிர் என்பதற்கும் உலகுக்கு என்பதற்கு என்ற அடுத்த பதத்துக்கும் மட்டும் கொஞ்சம் மோனை உண்டு. இதில் ஓகாரத்துக்கும் ஏக எகரத்துக்கும் மோனை கிடையாது. சொல்லால் நோக்குவதை விட்டுவிட்டு பொருளால் நோக்கி பார்த்தோமானால் திருமகளை ஒத்த உயிர்கள் என்பதிலே நிறைய சம்பிரதாய கருத்துக்கள் புதைந்திருப்பதாலே அவற்றையெல்லாம் நாம் உபன்யாசத்துடைய முதல் பாகத்திலே பார்த்தபடியாலே நாம் அந்த பாடத்தையும் வரவேற்கிறோம். ஓருயிரெல்லாம் என்ற பாடத்தையும் ஏருயிரெல்லாம் என்ற பாடத்தையும் இரண்டையுமே ஏற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது உபன்யாசத்தினுடைய மூன்றாவது பகுதி ஆரம்பிக்கிறது. திருவோடு என்கிற பதத்தை எதிலே எங்கே அன்வயிக்கலாம் என்று இதிலே நாலு வெவ்வேறு கருத்துக்களை முன்வைக்கப் போகிறோம். முதல் கருத்து, திருவோடு என்பதை ஏர் என்பதிலே அன்வயிப்பது. அது
அதற்கு அடுத்த பதமாகவே இருப்பதாலே திருவோடு ஏறு உயிர் என்று அன்வையும் சுலபமாக இருக்கிறது. இன்று உபன்யாசத்தினுடைய முற்பகுதியிலே திருமகளுக்கும் ஆஸ்ரித ஜீவர்களுக்கும் பொதுவாக சொன்னோமே மூன்று முக்கிய ஒப்புமைகள், அந்த மூன்றும் இந்த கருத்திலே கிடைக்கும், இந்த அன்வயத்திலே கிடைக்கும். திருவோடு ஏர் என்று அன்வயிக்க வேண்டும், லக்ஷ்மிக்கு சமம் என்று அர்த்தமாகும். ஜீவாத்மாக்கள் ஆஸ்ரிதர்கள் பெருமாளுக்கு லக்ஷ்மிக்கு சமமாக பிரிய பாத்திரமாக ஆகிறார்கள், லக்ஷ்மிக்கு சமமாக மார்பிலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், லக்ஷ்மிக்கு சமமாக அவருடைய திருவடியிலே கைங்கரியம் பண்ணுகிறார்கள் என்ற அர்த்தங்கள் எல்லாம் கிடைக்க வேண்டுமானால் திருவோடு ஏர் என்று பக்கத்து பக்கத்திலேயே அன்வயம் காட்ட வேண்டும். ஆனால் இரண்டாவது அன்வயம் திருவோடு என்பதை இதற்கு முன் வரியிலேயே கூட்டுகிறார் நவநீதம் சுவாமி தன்னுடைய பதவுரையிலே. ஓருயிருலகுக்கென்ன நீ திருவோடு என்று அந்த வாக்கியத்தை அங்கே முடித்து விடுகிறார். ஓருயிர் உலகுக்கு என்னெல்லாம் படி திருவோடு நிற்கிற நீ, லக்ஷ்மி விசிஷ்டனான விஷ்ணு என்று அங்கே அன்வயம். ஸ்ரீமானான பகவான் உலகுக்கு ஓருயிர் ஆகிறான் என்று அவர் சொல்கிற கருத்து. இதிலே என்ன சுவாரஸ்யம் என்றால், ஒரு வரியை விட்டு இன்னொரு வரியில் அன்வயம் பண்ணுவானேன். ஓருயிர் உலகுக்கென்னு நீ திருவோடு என்று வாக்கியத்தையே முடித்து விடலாமே. அதனாலே திருவோடு என்பதை ஏர் என்பதிலே அன்வயிப்பதை விட அந்த வரிக்குள்ளேயே நீ திருவோடு என்று அன்வயித்து விட்டு போகிறோம், நீ லட்சுமி விசிஷ்டனாக இருக்கிறாய் என்று அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. மூன்றாவது விதமாக அன்வயம் திருவோடு என்பதை ஏந்தி என்பதிலே கூட்டலாம். கூட்டுவது என்பதால் என்றால் அன்வயிப்பது என்ற அர்த்தம். திருவோடு ஏந்தி, ஓருயில் எல்லாவற்றையும் திருவோடு ஏந்தி. இந்த அன்வயம் பக்கத்திலே இல்லையே தூரான்வயமாக விட்டதா என்று நினைக்க வேண்டாம். திருவோடு ஏருயிரெல்லாம் ஏந்தி என்றால் திருவையும் ஏருயிரையும் ஏந்தி என்று கிட்டத்தையே தான் அன்வயிக்கிறோம். திருவோடு ஏந்துகிறோம் என்று ஏந்தி என்பதிலே அன்வயிக்கிறோம். ஏந்தும் இடம் வக்ஷஸ் என்பது தெரிகிறது திருவோடு ஏருயிரெல்லாம் ஏந்தி என்றதாலே. நாலாவது விதமான அன்வயம் திருவோடு என்பதை இன்புறுதி என்பதிலும் கூட்டலாம். நீ திருவோடு இருந்து கொண்டு இன்புறுகிறாய் என்று இரண்டு பேருமாக மகிழ்கிறீர்கள் என்ற கருத்து கிடைக்கும். இதுவும் தூரான்வயம் கிடையாது. ஓருயிருலகுக்கென்னு நீ திருவோடு ஏருயிரெல்லாமேந்தி இன்புறுதி என்று. ஏனென்றால் கிரியாபதத்திலே அன்வயிப்பது தகும். திருவோடு என்ன பண்ணுகிறாய், திருவோடு இன்புறுகிறாய் என்று அன்வயிப்பது. ஆகையாலே திருவோடு என்பதை நாலு விதமாக அன்வயிக்கலாம். ஏர் என்பதில் அன்வயிக்கலாம், நீ என்பதில் அன்வயிக்கலாம், ஏந்தி என்பதில் அன்வயிக்கலாம், இன்புறுதி என்பதில் அன்வயிக்கலாம். இந்த நாலு அன்வயங்களும் சுவரசமானவையே. நாலு அன்வயங்களும் நாலு வெவ்வேறு தாத்பரியங்களை கொடுக்கின்றன. இந்த நாலு வித அன்வயங்களிலே எதற்கு சுவாரஸ்யம் அதிகம் என்று அலசி பார்த்தால், எதற்கு ஆழ்வாராச்சாரிய சூக்திகளின் பக்கபலம் இருக்கிறதோ அது ஏற்கக்கூடிய அன்வயம் என்ற அபிப்பிராயத்தோடு இப்பொழுது மறுபடியும் ஆராய்கிறோம். திருவோடு ஏர் உயிர் என்ற முதல் அன்வயத்துக்கு திருவாய்மொழியின் துணை இருப்பதை ஏற்கனவே காட்டினோம். நமக்கும் பூவின் மிகைக்கும் என்று அது சிறந்த அன்வயமாகும். கூரத்தாழ்வானுடைய ஸ்ரீஸ்தவத்திலே சர்கோபசர்கஸ்திதி ஸ்வர்கம் துர்கதிமாபவர்கிக பதம் சர்வஞ்ச குருவன் ஹரிஹி என்று சொல்லி, கிரீடேயம் கலு நன்யதாஸ்ய ரசதா என்று முடிக்கிற ஸ்லோகத்திலே
உலக படைப்பு என்னும் கிரீடையை பிராட்டியோடு கூட ஏக ரசம் கொண்டவனாய் பெருமாள் பண்ணுகிறார் என்று விளக்கியிருப்பதாலே திருவோடு தயா என்று அங்கே பதம். இன்புருதி ஐகரஸ்யாத் என்று அங்கே பதம். அதனாலே இது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் வலியுறுத்தி வருகிற ஒரு கருத்தை தெரிவிப்பதாலே திருவோடு இன்புறுதி என்கிற அன்பையும் சிறந்ததாகும். அவளுக்கும் அவருக்கும் ஒரே மாதிரியான ரசம், இதற்கு ஐக ரஸ்யம் என்று பெயர். திரு எந்த கிரீடையிலே இன்புறுவாளோ அதே கிரீடையிலே திருமாலும் இன்புறுகிறார் என்பதை சொல்வதற்கு திருவோடு நீ இன்புறுதி என்று அன்வயம் சொன்னால் சரியாக இருக்கும். அது அதனாலே இந்த அன்வயம் சிறந்தது. இன்னொரு அன்வயம் திருவோடு உயிர்களை ஏந்தி. இந்த அன்வயத்திலே இரண்டு வெவ்வேறு தாத்பரியங்கள் ஒரே அன்வயத்திலே. ஒரு தாத்பரியம் திருவையும் உயிர்களையும் ஒன்றாக ஏந்தி என்று, இன்னொரு தாத்பரியம் திருவும் நீயுமாக உயிர்களை ஏந்தி என்று. இதில் முதல் தாத்பரியம் விவக்ஷிதம் என்பதற்காக திருவுடன் வந்த செழுமணி போல் என்ற தேசிக பிரபந்த பாடலை முன்பே கேட்டோம். திருவை ஏந்துகிற இடத்திலேயே உயிர்களையும் ஏந்துகிறான், திருவும் உயிர்களும் சமம் என்று. இரண்டாவது தாத்பரியம் திருவும் தானுமாக உயிர்களை ஏந்துகிறான் என்று. இந்த இரண்டு தாத்பரியங்கள் ஒரே வாக்கியத்திலே எப்படி கிடைத்தன என்றால், இதற்கு லோக விவகாரத்திலேயும் உதாரணம் காட்டலாம், சாஸ்திரங்களிலேயும் முக்கியமான ஒரு உதாரணம் இருக்கிறது. ஒரு உபனிஷத்து வாக்கியம் ஓதுகிறது, சோஷ்ணு தே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஷ்டிதேதி என்று. அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் பரமாத்மா ஜீவனோடு காமங்களை அனுபவிக்கிறார் என்று. காமங்கள் என்றால் இங்கே கல்யாண குணங்கள் என்று அர்த்தம் இருக்கட்டும். பரமாத்மா ஜீவனோடு கூட காமங்களை அனுபவிக்கிறான் என்று சொல்லும் பொழுது அதற்கே கூட ரெண்டு அர்த்தம் கிடைக்கிறது. பரமாத்மாவும் ஜீவாத்மாவுமாக சேர்ந்து கொண்டு காமங்களை அனுபவிக்கிறான் என்று ஒரு அர்த்தம். பரமாத்மா ஜீவனோடு காமங்களை, அதாவது ஜீவனையும் காமங்களையும் சேர்த்து அனுபவிக்கிறான் என்று இன்னொரு அர்த்தம். ரெண்டுமே எளிதாக கிடைக்கிறது. இவ்விரண்டுக்குள்ளே எது நம் சம்பிரதாய கருத்து என்று அர்த்தல் கூட உண்டு தீபாஷ்யத்திலே. ஒன்றுக்கு கர்த்திரு சாகித்யம் என்று பெயர், இன்னொன்றுக்கு கர்ம சாகித்யம் என்று பெயர் பரிபாஷை. அதே போலத்தான் இங்கேயும் திருவோடு நீ உயிரெல்லாம் ஏந்துகிறாய் என்றால் கர்ம சாகித்யம் பண்ணினால், சாகித்யம் என்றால் உடன் இருப்பது என்ற அர்த்தம். சகிதமாக இருத்தல் சாகித்யம். கர்ம சாகித்யம் என்றால் செயற்படு பொருள் உடன் இருப்பது. அதாவது நீ திருவையும் எல்லா உயிர்களையும் ஏந்துகிறாய் என்று. கர்த்திரு சாகித்யம் என்றால் கர்த்தா இருக்கிறானே பண்ணுபவன் எழுவாய், அவர் அங்கே உடனிருப்பது. அதாவது நீயும் திருவுமாக உயிர்களை ஏந்துகிறீர்கள் என்ற கருத்தும் கிடைக்கும். இரண்டுமே சரியான கருத்துகள்தான். இதுவரை இன்றைக்கு கேட்ட கருத்துகளின் சாரம் என்று சில சிறிய எளிய வாக்கியங்களை கூறி முடிப்போம். மூன்று பகுதிகளாக பிரித்து கொண்டோம். முதல் பகுதியிலே லக்ஷ்மிக்கு ஒத்தவராக தீவர்கள் என்று கூறுவதிலே மூன்று பொருத்தங்களை கேட்டோம். மார்பிலே இருக்கும் இடப்பொருத்தம்
பிரேம பாத்திரமாகும் அன்பு பொருத்தம், பெருமாள் அடி சூடும் பயன் பொருத்தம் என்று. பிறகு இரண்டாவது பகுதியிலே ஏர் என்பதற்கு பதிலாக ஓர் என்ற பாடத்தை கவனித்தோம். ஓர் என்ற பாடத்திலே ஸ்லேடை அணி சுவை, அதுவும் ஆழ்வார்களை பின்பற்றல் என்கிற பண்பும் ஸ்பஷ்டமாவதாலே அதையும் வரவேற்றோம். ஏர் என்ற பாடத்திலேயும் மோனை அழகு, பூர்வ சுக்தி சம்வாதம் என்பவை இருப்பதாலே அதை ஆதரிப்பதையும் ஏற்றோம். கடைசியாக உபன்யாசத்தினுடைய மூன்றாம் பகுதியிலே திருவோடு என்பதை வெவ்வேறு இடங்களிலே அன்வயிப்பதாலே ஐந்து வெவ்வேறு நல்ல கருத்துகள் கிடைப்பதை கேட்டோம். அந்த ஐந்து கருத்துகள் எவை என்றால், ஒன்று, திருவோடு ஒத்திருக்கிறார்கள் ஜீவர்கள். இரண்டு, திருவோடு நீ ஏகாத்மாவாக இருக்கிறாய். மூன்று, திருவையும் ஜீவர்களையும் நீ ஏந்துகிறாய். நாலு, திருவும் நீயுமாக ஜீவர்களை ஏந்துகிறீர்கள். ஐந்து, ஜீவர்களை ஏந்தி நீ திருவோடு இன்புறுகிறாய். இப்படி ஐந்து அர்த்தங்களை வரவழைத்துக் கொண்டோம். அடுத்த வாரம் எல்லாம் ஏந்தி இன்புறுதி என்பதில் உள்ள நுண்ணிய கருத்துக்களை கேட்டு மகிழப் போகிறோம். எல்லாம் என்றதாலே சொன்ன பகுத்வம், ஏந்தி என்றதாலே சொன்ன விராட் ஸ்வரூபம், இன்புறுதி என்றதாலே சொன்ன லீலா ரசம், திருவோடு என்றதாலே விராட் என்கிற லக்ஷ்மி என்கிற அர்த்தம், இதையெல்லாம் கேட்டு மகிழப் போகிறோம் அடுத்த வாரம். சீரார்த்தூப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.